காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள பால்டிமோர் நகரில் இனம் தெரியாதோரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதோடு 28 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்வு ஒன்றுக்காக அதிகளவானோர் கூடியிருந்த போது அமெரிக்க நேரப்படி திங்கள் அதிகாலை 12:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களில் அதிகளவானோர் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதன் நோக்கம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை எனவும், இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரியும் பட்சத்தில் முன்வந்து தகவல்களை வழங்குமாறும் அமெரிக்க போலீசார் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொலம்பியாவில் நடுவானில் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது 2 இராணுவ விமானங்கள் மோதியதில் 2 விமானிகள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அபியாய் விமானப்படை தளத்தில் கொலம்பிய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களில் விமானிகள் சாகச பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அதன்போது எதிர்பாராத விதமாக அந்த 2 விமானங்களும் ஒன்றொன்று மோதி தீப்பற்றியுள்ளன. விபத்து குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல சுவாரஸ்யமான பயன்மிக்க காணொலிகளையும் தொடர்ச்சியாக காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.